डियर स्टूडेंट्स मॉड्यूल 1 ல நாம என்னெல்லாம் தெரிஞ்சிட்டோம் சொல்லுங்க வாட் இஸ் யூனிட் வாட் ஆர் தி டிஃபரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வாட் இஸ் SI யூனிட் அண்ட் வாட் இஸ் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டீஸ் அண்ட் டெரைவ்ட் குவாண்டிட்டீஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டோமா இன் திஸ் மாட்யூல் வி ஹேவ் டு டிஸ்கஸ் அபௌட் The rules and conventions to be followed while writing SI system of unit. SI அலகுமுறையை எழுதும் பொழுது கவனிக்க வேண்டிய விதிகளும் மரபுகளும் பத்தி இப்ப பார்க்க போறோம். அது என்னப்பா கன்வென்ஷன் தமிழ்ல மரபு என்று சொல்றோம். அப்படின்னா என்ன? நம் முன்னோர் ஒரு பொருளை என்ன பெயரில் வழங்கினார்களோ அதே பெயரில் நாமும் தொன்று தொட்டு வழங்கி வருவதுதான் மரபு. உதாரணமா பாறையை சிறு சிறு துண்டுகளாக உடைஞ்சி இருந்ததுதான் கல்லுன்னு சொல்றாங்க. நம்மளும் அதை இப்ப கல்லுன்னு தானே சொல்றோம். இப்படி தொன்று தொட்டு வழங்கி வருவதைத்தான் மரபு என்று சொல்றோம், கன்வென்ஷன். ஓகே, எஸ்ஐ அழகுமுறையை எழுதும் பொழுது சில கன்வென்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த கன்வென்ஷன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? கன்வென்ஷன் 1 பாருங்க. த யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் நாட் ரிட்டன் வித் கேபிட்டல் இனிஷியல் லெட்டர். என்னமாப்பா, சயின்டிஸ்டோட நேமை யூனிட்டாக முழுசாக எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கக்கூடாது. பொதுவாக நம்ம ஆங்கிலத்தில் நேம் எழுதுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் எழுதுவோமா? ஆனால் யூனிட்டை சயின்டிஸ்ட் நேம் முழுசாக யூனிட்டை எழுதினோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஸ்மால் லெட்டர் இருக்கணும். பாருங்க, நியூட்டன், இட்ஸ் கரெக்ட். கேபிட்டல் போட்டு எழுதினோம்னா அது ராங். புரிஞ்சதா? சயின்டிஸ்ட் நேமை முழுவதுமாக யூனிட்டாக எழுதினோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது. நவ் கன்வென்ஷன் நம்பர் 2, சிம்பல் ஃபார் யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஷுட் பி ரிட்டன் பை கேபிட்டல் லெட்டர். ஒரு சயின்டிஸ்டோட நேமை சிம்பலாக எழுதுறதாக இருந்தால் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். பாருங்க, கேபிட்டல் N ஃபார் நியூட்டன், இட் இஸ் கரெக்ட். ஸ்மால் N சிம்பலா எழுதும்போது ஸ்மால் N எழுதக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி பாருங்க, கேபிட்டல் J ஃபார் ஜூல் அண்ட் நாட் ஸ்மால் J. ஸ்மால் J எழுதணும்னா அது ராங். ஓகே, நவ கன்வென்ஷன் நம்பர் 3, Small letters are used as symbols for units not derived from proper name. அதாவது scientist name தவிர்த்து மற்ற அலகுகள் ஸ்மால் லெட்டர்லாம் எழுதணும். மீட்டர், கிலோகிராம், செகண்ட், இப்படி நிறையா அலகுகள் இருக்கா? பாருங்க, ஸ்மால் எம் ஃபார் மீட்டர், இட்ஸ் கரெக்ட். கேஜ், ஸ்மால் கேஜி ஃபார் கிலோகிராம். அப்போ நேம் தவிர மற்ற அலகுகள் ஸ்மால் லெட்டரில் எழுதப்பட வேண்டும். ஓகே, ரூல் நம்பர் 4, ஓன்லி த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த யூனிட் இஸ் டு பி யூஸ்ட். சிங்குலர் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஒருமையில் தான் அலகுகள் எழுதப்பட வேண்டும், பன்மையில் எழுதப்படக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோம்? இப்ப இந்த உதாரணமா இந்த கேஜிஎஸ் இப்படி எழுதக்கூடாது, இது தப்பு, ராங். ஏன் ராங் சொல்லியிருக்கோம்? பாருங்க, கேஜி எஸ் எஸ்ங்கிற சிம்பிள் எதுக்குரியது? செகண்டுக்குரியது. நம்ம புளூரல்ல கிலோகிராம்ஸ் அப்படின்னு எழுதினோம்னா அந்த எஸ் சிம்பிள் எதை குறிச்சிரும்? செகண்டை குறிச்சிரும். எனவே எப்படிதான் எழுதணும்? ஒருமையில் தான் எழுதணும், கிலோகிராம் கேஜி, இட்ஸ் கரெக்ட். அதே மாதிரி பாருங்க, செகண்ட்,
செகண்ட்னா எழுதணும் கரெக்டு, செகண்ட்ஸ் எஸ் சேர்த்து எழுதக்கூடாது, புளூரலில் எழுதக்கூடாது, இது தப்பு. ஓகே, நவ் ரூல் நம்பர் 5, டோன்ட் யூஸ் ஃபுல் ஸ்டாப் அட் த எண்ட் ஆஃப் சிம்பிள். சிம்பிள் எழுதி முடிச்சதும் என்ன வைக்கக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் காமா ஏதோ இருக்கக்கூடாது. பாருங்க, கேஜி இட்ஸ் கரெக்ட், கேஜி டாட் இட்ஸ் ராங். ஓகே, கன்வென்ஷன் 6, த டிகிரி நோட்டேஷன் இஸ் ஒமிட்டட் ஃபார் டெம்பரேச்சர் இஃப் இட் இஸ் ரிட்டன் இன் கெல்வின் ஸ்கேல். வெப்பநிலையை கெல்வினில் எழுதும் பொழுது டிகிரி குறியீடு இடக்கூடாது. பாருங்க, 273 கெல்வின் இட்ஸ் கரெக்ட், 273 டிகிரி கெல்வின் இட்ஸ் ராங். புரிஞ்சதாப்பா? டெம்பரேச்சரை கெல்வின்ல சொல்லும் போது மட்டும்தான், செல்சியஸ்ல ஃபாரன்ஹீட் சொல்லும் போது டிகிரி சிம்பிள் போட்டுக்கலாம். பட் இன் கெல்வின் ஸ்கேல் த டிகிரி சிம்பிள் சுட் பி ஒமிட்டட். நெக்ஸ்ட் கன்வென்ஷன், கன்வென்ஷன் நம்பர் 7, யூஸ் ஒன்லி அக்செப்டட் சிம்பிள்ஸ். பாருங்களேன், ஆம்பியர், அதுக்கு அக்செப்டட் சிம்பிள் என்னப்பா, கேபிட்டல் ஏ, இட்ஸ் கரெக்ட், அண்ட் நாட் ஆம்ப். இது நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய தப்பு, ஆம்பியர் எழுதாம ஆம்ப். அதே மாதிரி பாருங்க, செகண்ட் எப்படி எழுதுவோம், செக் ஏசிசி சிம்பிளா எழுதுவோம், இது தப்பு. செகண்ட் எப்படி தான் எழுதணும், எஸ் ஸ்மால் எஸ் இஸ் கரெக்ட். அப்ப என்ன செய்யணும், யூனிட்ஸ் எழுதும் பொழுது அக்செப்டட் சிம்பிள்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணணும். கன்வென்ஷன் நம்பர் 8, எக்ஸ்பிரஸ் த நியூமரிக்கல் வேல்யூ இன் சயின்டிபிக் நோட்டேஷன். அதாவது 10 அடுக்குகளாக நம்பரை ரைஸ் பண்ணி எழுதணும். நம்பர்ஸ் எப்படி எழுதணும், 10 அடுக்குகளால் உயர்த்தி எழுத வேண்டும். பாருங்க, 13600 மெர்க்குரியோட டென்சிட்டி, இதை எப்படி எழுதணும், 1.36 இன்டு 10^4 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். 10 அடுக்குகளாக நம்பரை உயர்த்தி எழுதணும், அதை சயின்டிபிக் நோட்டேஷன் அறிவியல் முறைப்படி எழுத வேண்டும். அடுத்த ரூல் பாருங்க, ரூல் நம்பர் 9, கன்வென்ஷன் நம்பர் 9, மோர் தென் ஒன் சாலிடஸ் சுட் பி அவாய்டட். என்னவா, ஒன்றுக்கு மேற்பட்ட சரிவு கோடுகளை பயன்படுத்த கூடாது. அது என்னப்பா, கேஜி எம் பை எஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட், கரெக்ட். இதை எப்படி எழுதக்கூடாது, கேஜி பை செகண்ட் பை மீட்டர், இட்ஸ் ராங். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட சரிவு கோடுகள் பயன்படுத்த கூடாது. கன்வென்ஷன் நம்பர் 10, ஒன் லெட்டர் ஸ்பேஸ் இஸ் டு பி லெஃப்ட் பிட்வீன் த நம்பர் அண்ட் சிம்பிள் ஆஃப் த யூனிட். என்ன செய்யணுமா, ஒரு நம்பருக்கு யூனிட் எழுதும் பொழுது ஒரு ஸ்பேஸ் விடணும், இடைவெளி, நம்பருக்கும் சிம்பிள் ஆஃப் த யூனிட்டுக்கும் ஊடாக என்ன இருக்கணும், ஒரு சிறு இடைவெளி விட்டு எழுத வேண்டும். பாருங்க, 50 நியூட்டன், இட் இஸ் கரெக்ட். இங்கே ஒரு கேப் இருக்கா, 50 அடுத்து ஒரு கேப் விட்டுருக்கோம், ஆனால் இங்கே எப்படி இருக்கு, சேர்த்து எழுதியிருக்கோம், 50 நியூட்டன், ஸோ திஸ் இஸ் ராங். இப்படி எஸ்ஐ அழகுமுறையை எழுதும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய சில கன்வென்ஷன்ஸ் இருக்கு, கண்டிப்பாக நம்ம இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ரைட்டாப்பா? அப்போ நம்ம இனிமேல் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட நியூமரிக்கல் வேல்யூ எழுதும் பொழுது கண்டிப்பாக எஸ்ஐ யூனிட் மென்ஷன் பண்ணணும், அதையும் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணி மென்ஷன் பண்ணணும். புரியுதா? ஓகே, இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், எஸ்ஐ அழகுமுறையை எழுதும் பொழுது பின்பற்ற வேண்டிய சில கன்வென்ஷன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் மாடியூலில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னா என்ன, அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு எப்படி எழுதுறது, அந்த டைமென்ஷன் ஃபார்முலாவோட யூஸ் என்ன, இதை தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே பாய்ஸ், பாய்.